நீங்க இப்பதான் நம்ம சேனல் வந்து முதல் முறை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட அப்டேட் வந்து உடனடியா உங்களுக்கு கிடைக்கும். சோ இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒத்த நாளில் தொப்ப வந்து சட்ட பட்டன் வெடிக்கட்டும். இன்னைக்கு நம்ம ராவணாஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா, சிக்கன் தந்தூரி அண்ட் சிக்கன் கபாப் செய்யறது எப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நடுவில், அப்போதான் அந்த மசாலாலாம் இறங்கும். ஃபர்ஸ்ட் கடாய் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம வாங்கி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துடலாம். மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க. இதில் நம்ம சிக்கன் 65 மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ணலை எக்ஸ்ட்ராவா. இது நல்லா மேரினேட் பண்ணுங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இன்னைக்கு கல் உப்பு சேர்த்துருக்கோம், தூள் உப்புனா நீங்கள் ஆரம்பத்துல கூட சேர்த்துடலாம். முட்டையோட வெள்ளை கரு ஒரு முட்டை தான். கடைசியா கொஞ்சம் பெப்பர் பவுடர், அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, சும்மா ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா மேரினேட் பண்ணிவிடுங்க. 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வைங்க. வச்சுட்டு அதை எடுத்து ஒரு 1/2 hour வெளியில் வச்சுருங்க. நம்ம தந்தூரி இப்போ இதில் தான் செய்ய போகிறோம். 4 கல், கொஞ்சம் மண், விறகு, அப்புறம் கொஞ்சம் கறி, இது இருந்தால் போதும் நம்ம இந்த தந்தூரி செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ அந்த கிரில்லில் கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுருங்க. மேரினேட் பண்ணியிருக்கோம் இல்லையா சிக்கனை, அதை எடுத்து அதுலேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிடுங்க எண்ணெயை. இப்போ அதை எடுத்து கிரில்ல வச்சிடலாம். 20 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அந்த உள்ளே இருக்க சிக்கன் நல்லா வேகணும் கம்ப்ளீட்டாக. 20 நிமிஷம் கழித்து திருப்பி வைங்க. அங்கே இடுக்கி வச்சே திருப்பிட்டோம். இப்போ இடுக்கி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சிக்கன் வெந்திருக்கா இல்லையான்ட்டு. இல்லை டைமிங் 20 நிமிஷம் வச்சுக்கோங்க, 20-25 நிமிஷம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ஒரு சைடுக்கும். நல்லா டைம் கொடுங்க, சிக்கன் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ மிச்சம் இருக்க சிக்கனில் சிக்கன் கபாப் செஞ்சிடலாம். இந்த சிக்கனில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதேமாரி கிரில்லில் வச்சுருங்க. உங்ககிட்ட இந்த கம்பி இல்லைனாலும் பரவாயில்ல, கிரில்லில் அப்படியே ஒரு ஒரு சிக்கனாக வச்சுருங்க. இதுவும் சேம் அதே மாதிரி 20-25 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நம்ம குட்டி செஃப் அவருக்கான வேலையை கரெக்டாக செஞ்சிட்ருக்காரு. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்தாச்சு. பார்த்தீங்களா எப்படி வெந்திருக்குன்ட்டு. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம சிக்கன் தந்தூரி ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் கபாபும் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு முறை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இதை நீங்கள் ஓவனில் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி அடுப்பு கறி வச்சு செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, டேஸ்ட்டும் டிஃபர் ஆகும். ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். உள்ளெல்லாம் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். கூட புதினா சட்னியோ மயோனைஸோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.